நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் மிகவும் வித்தியாசமான தொகுதி. மருதராஜா எம்பியிலேருந்து, நெப்போலியன்லேருந்து, இப்போ இருக்கக்கூடிய பச்சமுத்து பாரியந்தர்லேருந்து, இந்த எஸ்ஆர்எம் ஓனர்லேருந்து, ஐஜேகே ஓனர் இருக்காரையா, கட்சியினுடைய நிறுவனர் அவர்லேருந்து, இந்த மக்களுக்கான பணிகளை ஏதாவது செஞ்சுருக்காங்களாம். இப்போ நான் இருக்கிற ஊர் சமயபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கங்குடி. இந்த வெங்கங்குடி என்ற கிராமத்திற்கு இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பியிலிருந்து எந்த பணிகளாவது நடந்ததுன்னா ஒரு வேளையும் கிடையாது. அப்போ அவரை நம்ம நல்லவர்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் கொரோனா காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு உதவிகளை செய்திருக்கிறார். அவருடைய மகன் ரவி பச்சமுத்து மிகப்பெரிய அளவுக்கு ஆன்மீக பணிக்கும் மிக சேவை செய்யக்கூடியவர்கள் என்றும் பல கட்டங்களில் சொல்கிறாங்க. அதை நம்ம செய்தியாகவும் சில கட்டங்களில் நம்ம வெளியிட்டிருக்கோம். ஆனாலும் கூட பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கே என் நேருவோட மகன் அருண் நேருவை எதிர்த்து தில்லா போட்டியிடக்கூடிய ஒரு வலிமையும் வல்லமையும் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் யாராவது இருக்காங்களா? அப்படி முடியுமா? அதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? குறைஞ்சபட்சம் அமைச்சர் கே என் நேரோட மகன் 500 கோடி ரூபா செலவு பண்ணுவார். 500 கோடி செலவு பண்ணாலும் இந்த எம்பி ஆகணும், எம்பி ஆகியே ஆகணும். இல்லைன்னா அடுத்தெல்லாம் வந்து அடுத்து 2026லலாம் வந்து இவர் போய் எங்கேயாவது தொகுதியில் போட்டி கேட்க போட்டிடுவாரான்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கே என் நேரு திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டிடுவார். மேற்கு தொகுதியில் மாநகரத்தில் சீனிவாசன் இருக்கார் அதிமுகவில், எப்படியும் டம்மியான வேட்பாளர் தான் நிப்பாட்டுவார். நிப்பாட்டுறதுக்கு அவர் பரிந்துரை பண்ணுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சிலை அந்தளவுக்கு தில்லான ஒரு மாவட்ட சிலை கிடையாது. தயாநிதிமாறனோட கூட்டாளி, கேபிள் டிவி கனெக்ஷன் இந்த இது வேலை பார்க்குறதுல கூட்டாளி, தொழில் ரீதியாக கூட்டாளி. அப்படிப்பட்டவங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் சசிகலா இருந்த காலகட்டத்தில் ஏன்னா அதிமுகவில் இப்படி ஒரு மாவட்ட சிலை போடுவாங்கன்னா வாய்ப்பில்லை. ஆனால் 2026 கே நேரு மேற்கு தொகுதியில் போட்டிடும்போது அருண் நேரு எங்கே போட்டிடுவார்? அப்பாவும் மகனும் போட்டிடுவாங்களா? என்ன ஒரு தொகுதியில் அவர் போய் லால்குடியிலையோ, அப்பா வந்து திருச்சி மேற்கு தொகுதியிலையோ, மகன் வந்து லால்குடி தொகுதியிலே போட்டிடுவாங்களா? ஊர் சிரிக்காதா, உலகம் சிரிக்காதா? அப்படி பார்க்குற பொழுது இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் 2024 இப்போ வந்து கே நேருவோட மகன் அருண் நேரு நிச்சயமாக வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்குண்டான அனைத்து வேலைகளையும் செய்து விடுவார்கள். எத்தனை பேர்த்த வேணாலும் விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் கே என் நேருவோட மகன் வெற்றி பெற்றால் அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும். நமக்கு ஏற்கனவே ஒன்றியச்சாளர் பதவி இல்லை, அந்த பதவி இல்லை, இந்த பதவி இல்லைன்னு ஒவ்வொரு பகுதியிலையும், லால்குடி பகுதியிலையும், மண்ணச்சநல்லூர் பகுதியிலையும் பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிற வேலையில் அருண் நேருவை வெற்றி பெற வைப்பார்களா அப்படிங்கிறத தாண்டி உள்ளடி வேலை, உள்குத்து வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக பார்ப்பார்கள். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேருவோட மகனுக்கு வெற்றிக்கு இடையூறாக தேர்தல் ஆணையத்தையும் மற்ற ரைடு எல்லாமேங்கிறத தாண்டி சோதனைகள் அதிகமாக இருக்கும். அந்த சோதனைகளை பணப்புழக்கம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை தடுப்பதற்குண்டான வேலைகளை கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் எல்லா வேலைகளையும் செய்யும். அதற்குண்டான முடுக்கி விடுகிற வேலைகளை பாஜக செய்யும். பாஜக கூட்டணி சார்பாக யார் போட்டியிட போகிறாங்க? பச்சமுத்து, ரவி பச்சமுத்து போட்டியிட போகிறாராம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதே நேரத்தில் அருண் நேருவை எதிர்த்து, கே என் நேரு மகன் அருண் நேருவை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடக்கூடிய சிவபதி தில்லா திறமையாக நிற்பாராம். அவருக்கு முத்திரையர் என்ன மக்கள் உறுதுணையாக இருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவபதி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி? பெரம்பலூர் தொகுதி, பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து மண்ணச்சநல்லூர் தொகுதிக்குள்ளே வந்து வெற்றி பெற்ற கதிரவன் வேறு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கார். அதிமுகவில் ஒரு சீட்டு கேட்டு கிடைக்கல, திமுகவில் சீட்டு கேட்டு ஓட்டுக்கு 2000 ரூபா பணம் கொடுத்து தான் ஜெயித்தார். 2000 ரூபாயே கொடுக்க வேண்டியதில்ல, 1000 ரூபா கொடுத்துருந்தாலும் அவர் ஜெயிச்சிருப்பார், 500 ரூபா கொடுத்துருந்தாலும் ஜெயிச்சிருப்பார். ஏன்னா பூனாட்சியோ பரமேஸ்வரியோ முறையாக மக்கள் பணி செய்யவில்லை. பரஞ்சோதி வந்து திருச்சி மாநகர பகுதியிலேருந்து மண்ணச்சநல்லூர் பகுதிக்கு வந்து அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று விடுவாரா, வெற்றி பெற வைத்து விடுவோமா என்று கதிரவன் இடத்துல விலை போயிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பல பேர். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முறையாக வேலை பார்க்கல, அதிமுகக்காரங்களே வேலை போயிட்டாங்க. நம்மளும் கதிரவனுக்கு வேலை பார்த்து தான் ஆகணும்னு வேறு வழி இல்லாமல் கதிரவனுக்கு வேலை பார்த்தாங்க. மற்றபடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு சில பேர்கள் வேலை பார்த்ததுனால கதிரவன் ஜெயிச்சாரான கிடையாது. ஏற்கனவே பூனாட்சியும் பரமேஸ்வரியும் முறையாக மக்கள் பணி செய்யவில்லை என்பதற்காக கதிரவன் அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையை தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அருண் நேரு கே நேருவோட மகன் போட்டியிடுகிறார். எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் மிகவும் சரியான வேட்பாளராக, தில்லான திராணியாக வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள், விலை போகாதவர்கள், மிரட்டலுக்கு விலை போகாதவர்கள், அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம்.
அந்த இடத்துல மிரட்டலுக்கோ அஞ்சாதவர் சிவபதி மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் கே என் நேருடைய ஏற்கனவே லிங்க் இருக்குதா அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. இருக்குது இல்லைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் முத்திரையறின மக்கள் இந்த முறை சிவபதிக்கு முழுக்க முழுக்க ஓட்டு போட தயாராக இருக்காங்க. அதுபோல் உடையாறு இன மக்கள் இந்த முறை கே என் நேருவுக்கு அருண் நேருக்கு ஓட்டு போடுவதில் பல சிக்கல்கள் இருக்கிறது. அந்த செய்தி நம்ம ஏற்கனவே வெளியிட்டோம். நான்கு முறை வெற்றி பெற்ற நாயகன் சவுந்தரபாண்டியன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அருண் நேருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை உடையாறு இன மக்கள் நமக்கு தகவல் தெரிவித்தார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது அருண் நேரு அவர்கள் நிறைய விலை கொடுக்கணும், நிறைய செலவு பண்ணணும். அதை தாண்டி அவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் உண்மையாகவே அருண் நேரை நம்ம பாராட்டலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கா? பாஜக விடுமா? ரவி பச்சமுத்து போட்டிடுகிறாரே, அவரும் வச்சுவருக்கு பல கோடிகளை இறக்குவாரே, என்ன நடக்கப் போகிறது? பல சித்து அரசியல் வேலைகள் இங்கு இருக்கிற பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் பல சித்து வேலைகள் இருக்கிறது. கே என் நேருவால் பாதிக்கப்பட்ட லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே கே என் நேருவோட மகன் அருண் நேருக்கு எதிராக வேலை பார்ப்பார்கள் என்ற தகவலும் நமக்கு இருக்கிறது. மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலையும் அப்படித்தான், தொடர்ந்து இவர்கள் மட்டுமே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருக்கும் கெட்டப்பேரை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருடைய செவிகளுக்கு சென்றாலும் நடவடிக்கை அவரும் எடுக்கலை. மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக புடப்படக்கூடிய சாலைகள், சிமெண்ட் சாலைகள் எதுவுமே தரமற்ற தரமாக இல்லை. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து கெட்டப்பேரை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நேரோட பையன் என்னன்னா, யாரோட பையன் என்னன்னா என்ன, நாம் வந்து சிவபதிக்கு ஓட்டு போடுவோமா அப்படிங்கிற நிலைமையில் பல சூழ்நிலைகள் இருக்கிறது. சர்வசாதாரணமாக கே என் நேருவோட மகன் வெற்றி பெற்றுவிட முடியாது அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே செய்தியாக வெளியிட்டிருக்கோம். ஒரு சில பேர் எப்படி எங்கள் அமைச்சரோட பையனை நீங்கள் இப்படி செய்தி போடலாம், விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், அந்த விமர்சனத்தை தாண்டி இந்த செய்தியை இப்படி நீங்கள் பதிவிடுங்கன்னு நிதானமாக நடுநிலையாக சொல்ல முடியாதவர்கள் எப்படி நல்ல அரசியலை செய்ய முடியும், நல்ல அரசியல்வாதியாக முடியும்? இதனை வந்து கே என் நேருவோட மகன் அருண் நேரு, அமைச்சரோட மகன் அருண் நேரு அவர்கள் இதனை உணர்ந்து கொண்டு நடுநிலையான கருத்துக்களை ஆதரவாளர்கள் பேசணும். அதை விட்டுட்டு ஆச்சு போச்சு, நீ ஒரு பத்திரிக்கையாளனாக இருந்தால் அப்படி போட்ட முடியுமா, ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு நீ யூடியூப் பண்ணுற, நான் 20 வருஷமாக பத்திரிக்கை துறையில் இருக்கேன், லால்குடி சட்டமன்ற தொகுதியில் என்ன நடக்குது, மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடக்குது, குளித்தலை பகுதியில் என்ன நடக்குது, துறையூரில் என்ன நடக்குது, பெரம்பலூருக்குள்ளே என்ன நடக்குது, இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா, அதை தாண்டி ரவி பச்சமுத்து எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி வேலை பார்க்க போகிறார், அவருக்கு இருக்கிற மைனஸ் பாண்டி என்னென்னா இந்த முஸ்லீம் ஓட்டு மட்டும்தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதை தாண்டி முத்திரையர் இன மக்களையோ, உடையார் இன மக்களோ, பிற சமுதாய தேவேந்திர இன மக்களோ, பல்லற்பறைய ஓட்டு, மற்ற சமுதாய குடும்ப கவுண்டர் ஓட்டு வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு 3 லட்சம் ஓட்டு இருக்காங்க. அந்த 3 லட்சம் ஓட்டில் ஒரு 1 லட்சம் ஓட்டு அவர் கைப்பற்றிட்டார்னா கூட பிற சமுதாய ஓட்டுகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரவி பச்சமுத்து அவரும் வெற்றி இலக்கை நோக்கி போவார். ஆனால் சிவபதி அவர்கள் முத்திரையர் இன மக்கள் ஓட்டு சிவபதிக்கு முழுமையாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாகவே இருந்தாலும் அவங்க வந்து சிவபதிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மரதராஜாவிலிருந்து நெப்போலியன்லிருந்து பச்சமுத்துலேருந்து யாருமே இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பெரிய அளவுக்கு செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. நான் இருக்கிற ஊரில் எம்பி நிதியிலிருந்து எந்த விதமான பணியும் செய்யலை. அதனால தான் சொல்கிறோம், இந்த வருகிற நாடாளுமன்றத்தில் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருந்து வாக்களிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து நம்ம செய்தியாக வெளியேற்றி கொண்டு இருக்கிறோம். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோட கே நேருவோட மகன் அருண் நேரு அவ்வளோ சர்வசாதாரணமாக வெற்றி பெற முடியாது, கடினமாக உழைக்கணும், விழைப்புவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே அதிமுகவுக்கு ஐஜேகேவுக்கு விழப்புவாங்க, அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு அவர்கள் தேர்தல் வேலை செய்தால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. இல்லைனா சிவபதி அழகாக வெற்றி வாய்ப்பினை தட்டி பறித்து செல்வார். ரவி பச்சமுத்து அதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் சிவபதி விலை போகாமல் இருக்கணும், கே நேருக்கிட்ட லிங்க் வச்சுக்காமல் இருக்கணும். லிங்குன்னா நாங்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நீ இப்படியே போயிரு, அடுத்து சட்டமன்ற தொகுதியில் நான் மாநகராட்சியில் மேற்கில் உனக்கு சீட் வாங்கி தரேன்னா மேற்கில் இவர் தான் நிற்கிறாரு. அப்போ வேறு ஏதாவது தொகுதியில் துறையூரில் ஏதோ ஒரு தொகுதியில், துறையூர் வந்து தனி தொகுதி பொது தொகுதி கிடையாது, வேறு ஏதோ ஒரு தொகுதியில் குளித்தலையோ இதுலையோ ஒரு இடத்துல உங்களுக்கு சீட்டு பண்ணுற மாதிரி நான் அதிமுகவிலே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேங்கிற அளவுக்கு கே என் நேரு ஏதாவது பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா பணம் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி விலை போகக்கூடாது என்று முத்திரையர் இன மக்கள் நினைக்கிறார்கள். எங்களுடைய முத்திரையர் இனத்தை சார்ந்த ஒருவர் வந்து சிவபதி வந்து எம்பி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அதே நேரத்தில் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய உடையார் ஓட்டு வந்து சிவபதிக்கு தான் கிடைக்கும். திமுகவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அதிமுகவை சார்ந்தவர்களாக இருக்கும், பிற ஓட்டுகளை எதுவாக இருந்தாலும் அந்த உடையார் சமுதாய ஓட்டு சிவபதிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திருச்சி நாடாளுமன்ற தொகுதிங்கிறத தாண்டி இந்த திருச்சி மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய லால்குடி, துறையூர், மண்ணச்சநல்லூர், குளித்தலை இந்த சட்டமன்ற தொகுதி வந்து பெரும்பாலும் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அரசியலுக்குள்ளே பெரிய அளவுக்கு வரல, ரீச் ஆகலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணிட்டு வராரு. லால்குடி சட்டமன்ற தொகுதியில் புறநகர் தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவில் புறநகர் தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்பியும் மாவட்ட செயலருமான பா குமார் அவர்கள் வந்து லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள மிகச்சரியான அரசியலை மிகவும் சிறப்பாக செய்து வச்சுருக்கிறதுனால அந்த பகுதியில் அதிக அளவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களும் சொல்கிறாங்க. நிச்சயமாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி மிகவும் கடுமையான போட்டி களமாக இருக்கும். அந்த போட்டி களத்தில் வெற்றி பெறுவது சிவபதியா, அருண் நேருவா, ரவி பச்சமுத்தா, இன்னும் பல்வேறு செய்திகளை காண காத்திருங்கள். நம்ம அவ்வப்போது செய்திகளை வெளியிட தயாராக இருக்கிறோம். யாருக்கும் பயப்படாமல் அச்சமின்றி செய்திகளை வெளியிடுவோம். நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி, ஆல் பெல் பட்டனை அழுத்தி நீங்கள் லகரம் சேனல், நமது லகரம் என்ற சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.